ஆன்மாவிற்கு ஆக்கம் எது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திறன் திறந்து தேரப்படணும். அறம் என்பது உங்களுக்கு தெரியும். அறம் எதுக்கு செய்யணும்? தன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடி கொடுவது அறம். இம்மையும் அருமைக்கு புண்ணியம் எதுக்கு செய்யறதுனா, இந்த ஜென்மத்தில் அச்சமில்லா வாழ்வு, வறுமையில்லா வாழ்வு, மன அமைதியான வாழ்வு. அறம் எதுக்கு செய்ய வேண்டும்? அச்சமில்லா வாழ்வு, இம்மை மறுமை. இந்த ஜென்மத்திலும் அடுத்த ஜென்மத்துக்கும் ஒரு ஆதாயம், அது ஒரு மூலதனம். அந்த மூலதனத்தை சேகரிப்பு தான் அறம், தர்மம். அது ஆன்மாவுக்கு ஆக்கத்தை தரும். பிறகு என்ன செய்யும்? முதல் அறம் செய்வதற்கு என்ன ஏற்படும்னா, உடல் வலிமை வரும், உடல் ஆற்றல், உடல் ஆரோக்கியம். அறம் செய்வோனுக்கு முதல் ஆதாயம் உடல் ஆரோக்கியம். அறம் அறம் என்பது என்ன? மற்ற உயிர்கள் படும் துன்பத்தை தீர்ப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அது அறம். மற்றவருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது எதுவோ அது அறம். இப்போ மற்ற ஒரு உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுகணும்னு சிறப்பிறவு தான் செய்வான். அதை யாரும் செய்ய முடியாது. சிறப்பிறவு மக்கள் தான் மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சியான காரியத்தை செய்து முடிப்பான். அவன் பொருள்பட்டோர் இருந்தால் அவனுடைய அறம் சிந்திக்கத்தக்கதாக இருக்கும்னா. பொருள்பற்று பொருள் வைத்துக் கொள்ளலாம், அது இருக பற்றுக்கொள்ளுகின்ற பலகீனமான அறிவு எதுவோ அது அறமல்ல. அவன் அறத்தை எதிர்பார்க்காதே. ஆக தன்னுடைய தேவைக்கு பொருள் வைத்துக் கொள்ளலாம். பொருளை எப்படி சேகரித்துக் கொள்ள வேண்டும் நினைப்பவனுக்கு அறம் இருக்காது. ஏதோ அறத்தை பற்றி அறியாதவன் அவன். எந்த காரியம் செய்தாலும் எதில் என்ன பலன் வரும் என்று நினைப்பவன் அறவாதி அல்ல. அவன் செய்கிறோம் நடப்பது நடக்கும். அவனுக்கு என்னென்ன மழை பெய்கிற மாதிரி போயிட்டுருப்பான், செய்துக்கிட்டே போயிட்டுருப்பான். இந்த பலனை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து செய்வது அறம் அல்ல. ஆனால் ஒரே ஒரு லாபம், ஜென்மத்தை கடைத்தட்ட அறம் வேண்டும்னு. இப்போ தர்மம் செய்கிறோம். அதான் சொன்னேன், பார்வையால், பேச்சால், செயலால், சிந்தையால் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு உணவு எதுவோ அது அறம். இது சாதாரண விஷயம் இல்லாதது. சொல், செயல், சிந்தனை, அத்தனையிலையும் சுயநலம் இருக்கக்கூடாது. இருந்தால் அது அரங்கு அறம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மன தூய்மை வேண்டும். தூய்மை கெடுப்பது எது? பேராசை, பொறாமை போன்ற குணக்கேடுகள் தூய்மை கெடுத்துவிடும். பொறாமை, பேராசை, அளவுணர்ச்சினம், பிறர் மனம் புண்பட பேசுது ஆகிய குணக்கேடு இருந்து நீங்கிவிட்டால் அங்கே அறம் செய்ய தகுதி வந்தார். சரி, இந்த அறிக்கை இந்த குணக்கேடுகள் எப்போது நீங்கும்? தலைவன் திருவடி தொடவில்லாமல் குணக்கேடு நீங்காது. அல்லது புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணியம் செய்வதற்கு சிறப்பறிவு வேண்டும். சிறப்பறிவு வந்தால் புண்ணியம் செய்வான். இதனால் அவனுக்கு பொருள்பட்டு வந்துவிடும். பொருள்பட்டு வந்தால் அவன் புண்ணியகாரம் செய்ய முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.